இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம், ஃபியர் அப்படிங்கிறது. இது என்ன, இது நமக்குள்ளே இருக்குது, இது எப்படி நமக்குள்ளே உருவாக்குறாங்க, இல்லை இது என்ன, இது அதனோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் நமக்கு பயம் வந்துடுது, சந்தோஷமாக வாய் விட்டு சிரித்தாலும் நமக்கு பயம் வந்துடுது இல்லையா. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த பயம் அப்படிங்கிறது நம்மளை சரௌண்டிங் சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து பிற மனிதர்களாலேயோ அல்லது புறச்சூழல்னாலேயோ மனித அறிவினால் ஏற்படுத்துவது பயம். அச்சம் என்பது உணர்வு. அப்போ இந்த பயம் அப்படிங்கிறத வச்சு நம்மளை எப்படி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குண்டாக இருந்தாலும் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒல்லியாக இருந்தாலும் ரிஸ்க்குன்னு சொல்லி பயப்படுத்துவாங்க இல்லையா, கருப்பாக இருந்தாலும் பயப்படுத்துவாங்க, சிவப்பாக இருந்தாலும் பயப்படுத்துவாங்க, லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பயம், தெரியலனாலும் பயம். இந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் நம்மளை சுற்றி பயம்ங்கிற விஷயத்தை, ஏன்னா மனிதன் பயத்துக்கு மட்டுமே பணிஞ்சு நடக்கக்கூடிய இயல்பு உடையவன், அவனை அப்படி சீக்கிரம் டிசைன் பண்ணிடலாம். மிருகங்களுக்கு கூட அந்த தன்மை உண்டு. தன்னை விட அதிகாரம், தன்னை விட கம்பீரமான ஒரு மிருகத்தை பார்த்தா இன்னொரு மிருகம் என்ன ஆகிடும், பயந்துக்கும். அது மாதிரி தான் மனுஷனும் ஒரு மிருகம்தான், சோசியல் அனிமல் இல்லையா. அப்போ தன்னை விட ஒரு கம்பீரமாக பலமான ஒரு மனிதனை பார்த்தா அவன் வாங்க வந்தது இவங்கிட்ட, இவன் இப்போ இவன் கடையில் வந்துட்டு 5 ரூபாய்க்கு சீரகம் வாங்க வந்திருப்பான், ஆனால் இவன் என்ன ஆகிடுவாங்க, பார்த்த பயத்தில் மாமூல் கேக்க வந்திருக்கான்னு எடுத்துகிட்டு 200 ரூபா பணத்தை கொடுத்துருவான். அங்கே ஆரம்பிக்குது மனிதனுடைய, இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த புற தோற்றத்தை பார்த்த உடனே மனிதன் தோற்றத்துக்கே பயப்படுறான், அடுத்து குரலுக்கு பயப்படுவாங்க, அடுத்து அவங்களுடைய ஆளுமைக்கு பயப்படுவாங்க. இப்படி இந்த மனிதனுடைய அதிகாரத்தை மக்கள் அறியாமல் இருக்காங்க இல்லையா. மக்களுடைய பெரிய பிரச்சனை இந்த பயம் வர்றதுக்கான மூல காரணம் அறியாமை, இக்னரன்ஸ். தன்னை பற்றின அல்லது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாத அந்த தன்மையோட பேர் தான் அறியாமை. தெரியாத ஒரு விஷயத்தின் பேர் இக்னரன்ஸ். இந்த இக்னரன்ஸை வந்துட்டு ஒரு தெரிஞ்ச ஒருத்தன் பயன்படுத்திக்கிறான், புரியுதுங்களா. அப்போது எப்படி பயன்படுத்திக்குவோம் அப்படின்னா, உங்கள் மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்துவான், புரியுதுங்களா. 35 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் முழங்கால் வலி வந்துருமா, 40 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் இதய நோய் வந்துருமா இல்லைங்களா. பயப்படுத்தின உடனே என்ன ஆகிடுது, 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே எல்லாரும் இன்றைக்கி மெடிக்கல் செக்கப் போகிறோமா, அங்கே ஒருத்தன் வியாபாரம் ஆக்குறான். நீங்கள் இது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள்னு சொல்லி உங்கள் மனசில், மனுஷன்னா பாவம் செய்கிறவன் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி அது மூலமாக நான் ஒரு மதத்தை வளர்க்குறேன் அப்படின்னா மனிதனை பயமுறுத்தி இல்லை, அப்போ நீ அதுலேருந்து ஒரு பங்கு எனக்கு பணம் கொடுத்தினா உன்னுடைய பாவ புண்ணிய பாவங்கள் எல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதனுடைய ஒரு மாஸ் சைக்காலஜி இருக்கு இல்லைங்களா, மனுஷனுடைய இயல்பு இது. அதை வந்து ஒரு கூட்டத்தையே அப்படி தயார்படுத்தி அந்த கூட்டத்தோட அவனுடைய 100 ரூபா சம்பளத்துலேருந்து 10 ரூபாயை இவன் திருடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை வளர்க்குறான். இது எல்லா மதங்கள்லேயும் உண்டு. அப்போ மனிதன் அறியாமையில் இருக்கிறதுனால தானே போய் அந்த ஆட்டு மந்தையில் சேர்றான். அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, யாருக்கும் பயப்படாத, இறைவனை மட்டுமே நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அதை வச்சே மக்கள் மனசில் பயத்தை ஏற்படுத்தி எல்லா மதங்கள்லேயுமே சொல்கிறேன், ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி நீங்கள்லாம் பாவம் செஞ்சவங்க, உங்களுக்கு அது முடியாது இது முடியாது. மிருக கூட்டத்தில் யாராவது அப்படி சொல்லி பயப்படுத்த முடியுமா ஒரு மிருகத்தை? ஆனால் மனுஷ கூட்டத்தில் அப்படி பயத்தை உருவாக்கி ஒரு மனிதன் 1 கோடி மனிதர்களை அல்லது 1 லட்சம் மனிதர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறான். ஸோ இதுதான் பயத்தோட வெளிப்பாடு. அது இன்றைக்கி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பயத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்களே ஒரு நிறுவனம் கம்பெனி நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமோஷ்னலாக ஐயோ அவன் நமக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு நிறைய ஃபேவர் பண்ண அவன் என்ன பண்ணுவாங்க, தலையில் ஏறி உக்காந்துக்கிட்டு நம்மளை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு திருடுறது ஏமா. அதே நாம் கொஞ்சம் அதிகாரம் மிக்க பலம் வாய்ந்த ஒரு மனிதனா, அவனை பயமுறுத்தக்கூடிய ஒரு மனிதனா அந்த இடத்துல ஒரு நிறுவனர் இருக்காருன்னா அந்த இடத்துல எப்படி வேலை செய்வாங்க,
புரியுதுங்களா? அதுதான் மனிதனுடைய இயல்பு. இப்போ நாம் இந்த பயத்தினால் எப்படியெல்லாம் ஆட்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு நிம்மதியாக தண்ணி குடிக்க முடியுமா? நிம்மதியாக காலை சாப்பாடு சாப்பிட முடியுமா? ஒரு பழம் சாப்பிட்ணுன்னா கூட இன்றைக்கி அதில் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக்காக நான் ஆர்கானிக்காக, ஆர்கானிக் சாப்பிட்டாலும் வியாதியில் தான் இருக்கேன், நான் ஆர்கானிக் சாப்பிட்டாலும் வியாதியில் தான் இருக்கேன். இதை பற்றின புரிதல் இல்லை, சரிங்களா? இப்போ குழந்தைக்கு முத்தம் கொடுக்கலாமா வேணாமா, அதில் என்னதான் பயம் வந்துடுச்சு, ஏதாவது வந்துடுமோ, புரியுதுங்களா? இப்போ இந்த கோவிட் எடுத்துக்கோங்க, நம்மளை நம்ப வச்சுருக்கிறாங்களா இல்லை உண்மையிலே அப்படி ஒரு வைரஸ் இருந்ததா? இந்த ஒரு வருஷ காலத்தில் கொரோனா வைரஸ் மட்டுமே உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பயத்தை விதைச்சாங்களா இல்லையா? வேறு வைரஸே கிடையாதா? வேறு சாவே வரலையா? ஹார்ட் அட்டாக்கில் சத்தவன், சளியில் சத்தவன், ஆஸ்மா வந்து சத்தம், எல்லாருமே என்ன என்ன பேஷண்ட்டாக மாற்றிட்டாங்க? கொரோனா பேஷண்ட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த 10 மாதமாக கொரோனா மட்டும்தான் இந்த உலகத்தில் வைரஸ் இருக்குன்னு ஒரு பயத்தை வச்சாங்களா இல்லையா? இப்போது நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளுடைய ஃபுல் அட்டென்ஷன் கொரோனா மேலே தான் இருக்குது. இப்போ இந்த 10 மாதம் வீட்லேயே தேங்கி கிடந்த குழந்தைங்க, தேங்கி கிடந்த மனிதர்களுடைய ஒபிசிட்டி வெயிட் எவ்வளோ போட்டிருப்பாங்க? எவ்வளோ பேத்துக்கு ஹார்ட்டில் பிளாக் வந்திருக்கும் இல்லை? எவ்வளோ பேத்துக்கு கிட்னியில் பிரச்சனை வந்திருக்கும்? எவ்வளோ பேர் மன அழுத்தத்தில் பாதிப்படைஞ்சிருக்காங்க? இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ், இந்த கொரோனாங்கிறது ஒரு வியாதி வைரஸ், இப்போ மனுஷ உடம்புல இப்போ இந்த இவ்வளோ க்ரானிக் டிசீசஸ், நாட்பட்ட வியாதிகளை உருவாக்கியிருக்காங்க. இப்போ எதில் மருத்துவ செலவு அதிகம்? குழந்தைங்க எல்லாம் குண்டாயிட்டாங்க, இப்போ சைல்டு ஒபிசிட்டி. இப்போ எல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு ஒரு பிஸ்னஸ் ஓடுமா? அதுக்கு மருந்து தேவைப்படுமா? ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, கிட்னிக்கு, மூளைக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. இப்போது இந்த சைடு நம்ம கொரோனா மருந்து காஸ்ட்லி, நீ போட்டுக்கோ நான் போட்டுக்கோன்னு இந்த சண்டையவே காமிச்சிட்ருக்காங்களே, இன்விசிபிளாக இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்துருச்சு. இப்போ இது யார் கண்ணுக்காவது தெரியுமா? இதுதான் அறியாமல். அடுத்தது கொரோனாவை விட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் சைல்டு ஒபீஸு அது இதுன்னு சொல்லி புரளியை கிளப்பி விட்டு வியாதிக்கு மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்க, அதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு அவங்க மீடியமாக பயன்படுத்துறது சோசியல் மீடியா. உங்கள் கைகளில் இன்றைக்கி கொண்டு வந்து சேர்க்கறது என்னென்ன? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இது மூலமாக தொடர்ந்து ஒரு விஷயத்தை தொலைக்காட்சிகள் மூலமாக தொடர்ந்து உங்ககிட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி பேசி பயத்தை மனசில் விதைப்பாங்க, புரியுதுங்களா? இந்த பயம், மனிதனுடைய இந்த மாஸ் சைக்காலஜி, இந்த பயமானது யாரோ ஒருத்தருக்கு வருமானமாக போயிட்டுருக்கு. நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தையும் எவனோ திருடிக்கிட்டு இருக்கான். நாம் சாப்பிட்றது இல்லை வயிறார, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒருத்தன் திருடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் பிராண்டுங்கிறான், ஒருத்தன் நான் பிராண்டுங்கிறான். இல்லை இப்போ நமக்கு பிராண்டை வாங்கினாலும் பயம், ஐயோ காசு நிறைய போகுது. நான் பிராண்டை வாங்கினா ஐயோ காசு கம்மியாக இருக்குது, பொருள் கெட்ட பொருளாக இருக்குமோ, புரியுதுங்களா? ஆனால் என்னத்தை சாப்பிட்டாலும் இந்த உடம்பு என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி இது ஆனால் தேவையில்லாத இந்த பயத்தை நம்ம எப்படி தான் ஜெயிக்கிறது, புரியுதுங்களா? அதனால் பயத்தை ஜெயிக்கிறதுக்கான சில வழிமுறைகள், எந்த விஷயம் நமக்கு தெரியலையோ அதை பற்றி படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஞானத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்க முடியும். படிப்பறிவு உங்களை இன்னும் மேலே பயத்துக்கு உள்ளாக்கும், புரியுதுங்களா? யாரோ ஒருத்தன் கற்றுக் கொடுக்குற விஷயம், சாமி கண்ணை குத்திடணும்னா தொடர்ந்து என்ன பண்ணுவான்? மனுஷனுடைய பயங்கிற விஷயம் பாருங்கள், உண்மையை உள்ளபடி சொன்னால் ஒத்துக்க மாட்டான், சாமி கண்ணை குத்திடணும்னா பயந்துக்குவான், புரியுதுங்களா? அப்போது ஒரு விஷயத்து மேலே நமக்கு பயம் இருக்குன்னா அதை போய் சேலஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை சேலஞ்ச் பண்ணிட்டோம்னா சி இவ்வளோதானான்னு போயிடும். பெருசாக நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்போம், ரொம்ப நெருங்கி ரொம்ப புரிதலோடு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சி இதுக்கு போயா இவ்வளோ நாள் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இவனை போய் இவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு போயிடும். எந்த விஷயம் தெரியலையோ அதை பற்றின ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சி, போய் புக்கை மேய்ஞ்சிட்டு வந்து அவன் ஒன்று சொல்லி வச்சுருப்பான், இங்கே நமக்கு யூஎஸில் நடந்த ஒரு விஷயத்தை இந்தியாவில் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருப்பான், தப்பு, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சுய ஆராய்ச்சியின் மூலமாக உங்களுடைய பயத்தை நீங்கள் ஜெயிக்கலாம், புரியுதுங்களா? பயம் யாருக்கெல்லாம் அதிகமாக வரணும், உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா பயம் எங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் வாரியர்ஸ், சண்டை போடுறவங்கெல்லாம் கொஞ்சம் உப்புக்காரம் அதிகமாக, உரப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. உப்புக்காரம் கம்மியாக சேர்த்துறவங்க பாருங்கள் பயந்த சுபாவமாக இருப்பாங்க, ஆனால் அறிவாளிகளாக இருப்பாங்க, ஞானவான்கள் கிடையாது, அறிவாளிகளாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போது வீரத்தை விதைக்கணுன்னா கொஞ்சம் உப்புக்காரம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்துட்டு
பயம் என்பது நமக்கு இறைவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். என்னோடய பயம் கடவுள் மேலே தான்னா, இங்கே எனக்கு ஆப்போசிட்டில் சிஎம் பிஎம் வந்தாலும் அவன் யார் தான்? மனுஷன்தான். வாழ்க்கை முறையில் அவன் திறமையை வச்சு மேலே போனவன், என்கிட்ட திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா? அப்போது நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு 100,000 பேர் முன்னாடி போய் பேசுகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஸ்டேஜ் ஃபியர் வருமா? இதை நான் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இல்லை என் முன்னாடி வந்துட்டு இப்போ செத்த குரு, சாவாத குரு, போன குரு, எந்த குரு வந்து பேசினாலும் என்னால் அவங்ககிட்ட ஆல்கியூ பண்ண முடியுமோ முடியாதோ. அவருடைய பிரம்மாண்டங்கள், அவர் ஒரு எத்தனையோ கோடி பக்தர்களுக்கு அவர் பெரிய குரு அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் என் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அவரை போய் நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கை கால்லாம் நடுங்கும் அவனை பார்த்தாலே. என்னை விட ஒரு சுப்பீரியராக ஒரு உருவமோ இல்லை அவனுடைய பிராண்ட் பற்றின ஒரு விஷயமோ என் மண்டைக்குள்ளே நான் போய் வச்சுட்டு பேசும்போது என்ன ஆகிடும்? பயம் உதறல் எடுத்துக்கும். புரியுதுங்களா? பாம்பை பார்த்தா அப்போ நமக்கு பயம் வரும். குழந்தைங்களுக்கு கையில் பிடிச்சி விளாண்டுட்டு இருப்போம். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தைங்களுக்கு பயமே கிடையாது, ஆனால் நமக்கு பயம் விதைக்கப்பட்டது. புரியுதுங்களா? அதனால் இந்த பயம் அப்படிங்கிறது இறைவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். இறைவன் மேலே உள்ளச்சம் இருக்கணும். என்ன? ஏன்னா நீங்கள் பண்ணுற தப்பு இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான்ற அந்த உள்ள அஞ்சுவது அஞ்ச ஆண்மை அப்படின்னு வள்ளுவர், பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இறைவனுக்கு மட்டுமே நான் பயப்பட போகிறேன். புரியுதுங்களா? தவறு செய்வதற்கு நான் பயப்படணும், பிற உயிர்களுக்கு தீங்கிழைப்பதற்கு பயப்படணும். புரியுதுங்களா? ஒரு ஆன்சைட்டி, ஒரு பதட்டமான மனோநிலை எப்பயுமே நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் போய் லாரி முன்னாடி நிற்க போகிறேன், நெஞ்சை நிமித்திட்டு நின்னோம்னா என்ன ஆகிடும்? லாரி வருது, போய் முன்னாடி எனக்கு பயமே இல்லை அப்படின்ட்டு போய் நின்னா என்ன ஆகிடும்? அடிச்சு தடிச்சு செத்து போயிடுவோம். அப்போது அந்த லாரி மேலே இடித்தா நம்ம இடிச்சிருவோம் அப்படின்ற, இடித்து டெத்து நடக்கும் அப்படிங்கிற அந்த உள்ளச்சம் இருந்தால் தான் நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஐயோ எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமோ, என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற அந்த உள்ளச்சம் இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓவர் திமுறும் வந்துடக்கூடாது, ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியாக பயமும் அதிகமாகிடக்கூடாது. இதுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுறது. அதனால் பயத்தை ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் வழிமுறைகள். இறைவன் மேலே மட்டும்தான் எனக்கு பயம்னு வந்துட்டால் இங்கே சாதாரண எந்த மனிதனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் பயப்படணும். என் பிள்ளை, பொண்டாட்டி, புருஷன், போனவன், வந்த ஒவ்வொருத்தனுக்கும் நான் பயந்து பயந்தே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகிடும்? வாழ்க்கை அடிமை வாழ்க்கையாக போயிடும். அடிமை வாழ்க்கையின் காரணமாக மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தத்தின் காரணமாக உடல் உறுப்புகள் செயலிழந்து போகும். உடல் உறுப்புகள் செயலிழந்து போகிறதுனால என்னுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கும். அப்போ அதுக்கு மூல காரணம் என்னென்னா, என் வாழ்க்கையில், என் மனதில் என் கூட எப்பயும் இருக்கிற இந்த பயம் அப்படிங்கிற அந்த விஷயம். பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ பயப்படணும், எப்போ பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பயத்தை எப்படி கையாள்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். பயமான ஒரு மனிதனாக இருந்தால் கூட என்னை எப்படி நான் வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும்போது நமக்கு நரக வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய அந்த உழைப்புனால கிடைக்குமா, இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பானா? நாம் தான் அதுக்கு பயிற்சி பண்ணணும். உங்களை விட நீங்கள் யாரெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ, யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ, அவங்கள போய் நேருக்கு நேராக மீட் பண்ண பழகுங்க. ப்ராக்டிஸ். புரியுதுங்களா? நமக்கு ஈக்குவலாக இல்லை நம்மளை விட சின்ன பசங்களை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு, இல்லை நமக்கு ஈக்குவலான ஆள் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு இருக்கலையே, அந்த ஊரில் இவன் தான் என் பெரிய ரவுடி, அவன் முன்னாடி போய் கத்தி சுற்றிட்டா? ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் முக்கியம் இல்லை, அடுத்த நாள் யாருங்க அவன்? ஈரோடில் ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், அவங்ககிட்ட போய் கத்தி சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பேப்பர் நியூஸில் இந்த ரவுடி கூட இன்னொரு ரவுடி சண்டை போட்டார். முடிஞ்சதுங்களா? இவன் அடி வாங்கி தோத்ததாக கூட இருக்கட்டும், ஆனால் இவர் செகண்ட் டே யார் ஈக்குவல் ஆகிடுவார். இப்போ ஈரோடில் எத்தனை ரவுடி ஆகிட்டாங்க? ரெண்டு பேர். அதே குருவுக்கு போட்டால், சார் ஈரோட்லேயே அவர் தான் சார் பெரிய குருவாம்மா, போய் நின்று சண்டை பேசுகிறோம், ஓ வா உட்கார், என்ன நீ குரு, வா பார்த்து பேசிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் மனிதன் அந்த பயத்துக்கு ஆட்படுறான் பாருங்கள். குருன்னா அப்படி வெள்ளை துணி இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் துணி போட்டுட்டு, அப்படி தாடி போட்டுட்டு, அப்படி எப்பயும் சாந்தமாக தான் இருப்பார். ஐயோ அவன் கத்துறான், ஏன் அவன் குருவே கிடையாது. புரியுதுங்களா? அப்போது இந்த கத்துறவனும் சைலண்ட்டாக இருக்கணும், நேருக்கு நேர் பேசிக்கிறாங்க. இவர் சத்தம் போட்டு ரொம்ப தன்னுடைய அனுபவத்திலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து மூஞ்சிக்கு நேராக பேசலாம், ஐயோ வா என்னதை பேசலாம் அப்படின்னு சொல்லி. சாந்த குரு என்ன பண்ணுவாருங்க? செத்த குருவாக போயிடுவார். அடுத்த நாள் அங்கே யார் தான் மெயின் குருவாகிடுவார்?
அவ்வளோதான். ரவுடி, குரு, மேனேஜரு, பிஸ்னஸ்ஸு, கல்வியாளன், ஆசிரியர், எல்லாமே நம்ம அந்த இடத்துல பிரதானப்படுத்திக்கணும் அப்படின்னா, நம்மளை விட பெரிய ஆட்கள்கிட்ட அந்த பயம் இல்லாமல் சேலஞ்ச் பண்ணுறது, அதுதான் பயத்தை வென்றெடுக்கிறதுக்கான ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ். சரிங்களா? பயம் என்பது பிற மனிதர்களால் நமக்கு உருவாக்கப்படுறது. கரப்பாம்பூச்சி பார்த்து நமக்கு இயல்பிலேயே பயம் இருந்துச்சா உருவாக்கப்பட்டதா? சினிமா நடிகை கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னே என்ன ஆகிடுவாங்க? உடனே லேடிஸ் எல்லாத்துக்கும் கரப்பாம்பூச்சி பார்த்தா பயம் வந்துடும் இல்லை? பேய் பார்த்தா, அதுவும் உடம்பு இல்லாத ஒரு ஆன்மா, அவ்வளோதானே, அதை பார்த்தா பயம் உருவாக்கப்பட்டது. அதனால் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இறைவன் மேலே மட்டுமே நமக்கு பயபக்தி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே யார் மேலேயும் நமக்கு பயம் இல்லாத ஒரு கம்பீரமான வாழ்க்கை வாழ முடியும். கம்பீரமாக வாழ்க்கை வாழும்போது தான் நீங்கள் அதிகாரமிக்க மனிதர்களாக இருக்க முடியும். அதிகாரமிக்க மனிதர்களால் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். ஆட்சி செய்பவனுக்கே இந்த உலகம் ஸ்வர்க்கம், அடிமையாக வாழ்கிறவனுக்கு நரகம் அப்படிங்கிறது தான் இந்த பயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? தேங்க்யூ.